அனைவருக்கும் வணக்கம். இந்த COVID-19 சம்பந்தமாக நேற்றுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1.74 lakh crores எக்கனாமிக் பேக்கேஜ், ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையொட்டி இதை ரிலீஃப் பேக்கேஜ் கொடுத்திருந்தாலும் அனைவருக்கும் மிக எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து மாதம் மாதம் நடுத்தர மக்களும் சரி, மாதம் சம்பளம் வாங்குறவரும் சரி, பிஸ்னஸ் மேனும் சரி வந்து எதிர்பார்த்தது வந்து இந்த டேர்ம் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸில் இருக்கக்கூடிய இஎம்ஐ வந்து ஏதாவது ரிலீஃப் வருமா அப்படின்றது மிக எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்பிஐ கவர்னர் ஒரு சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமாக என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அம்சமாக 3 மாதத்திற்கு, மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துக்கு வந்து இந்த இஎம்ஐயை வந்து மொராட்டோரியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா லோனுக்கும் அப்ளை ஆகும், இது எல்லா லோனுக்கும் அப்ளை ஆகும். ஆல் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, ரூரல் பேங்க்ஸாக, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் 3 மாதத்திற்கு இந்த லோன் ரீபேமெண்ட்டை பாஸ் செய்ய வேண்டும். நான் திருப்பி சொல்கிறேன், பாஸ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸோ இதில் வந்து நிறைய குழப்பம் என்ன வரும் அப்படின்னா, எனக்கு பிரின்சிபல் ரீபேமெண்ட் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கா, இன்ட்ரெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னா ரெண்டுமே தான் பாஸ் ஆகிருக்கு. இதில் வேர்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ ப்ரெஸ் ரிலீஸில் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது போத் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அது பாஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்கு கழித்து நான் வந்து பே பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த 3 மாதத்திற்கும் இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணணுமா அப்படின்னு, 3 மாதத்து சேர்த்து இஎம்ஐயும் மொத்தமாக நான் வந்து ஜூனில் பே பண்ணணுமானா, கிடையாது. இந்த 3 மாதம் வந்து உங்களுடைய லோன் டெனியூரில் பாஸ் ஸோ அந்த ரீபேமெண்ட் வந்து நீங்கள் ஜூன்லேருந்து திருப்பியும் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான். இது மொத்தத்தையும் சேர்த்து ஜூனில் திருப்பியும் பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது, மொராட்டோரியம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இது 3 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து ஜூன்லேயும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே 3 மாதத்திற்கு அப்படியே பாஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதை செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்விகள் வந்து கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் கூட பாஸ் ஆகிருக்காங்கன்னா, இது கிடையாது. கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் இதில் நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் அவங்க கூறியிருக்கிறது இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் லோனு சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு வந்து இதில் கவர் ஆகாது அப்படின்றது தான் இன்டர்பிரிட்டேஷனாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து லாட் ஆஃப் லிக்விடிட்டி மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1.74 lakh crores இந்த எக்கனாமிக் பேக்கேஜை தவிர்த்து ஆர்பிஐ மூலமாக, ஏன்னா இந்த COVID-19 எக்கனாமிக் சூழ்நிலையை புரிந்து கொண்டு கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது எக்கனாமிக்கில், அந்த சுச்சுவேஷனுக்காக ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்து கோடி மேலே வந்து எக்கனாமியில் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு பாண்ட் பர்ச்சேஸ் மூலமாகவோ ஆர் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் மூலமாகவோ பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணால் கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகுங்கிற ஒரு மெஷர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து பேங்க்ஸும் வந்து இப்போது இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்று குறிப்பிடுவார்கள். அதாவது ஒரு பேங்க்கு வந்து ஆர்பிஐயில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய டோட்டல் டெபாசிட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ், அது 4% இருக்கும், 5% இருக்கும், அதை வந்து அங்கே கண்டிப்பாக பேங்க்கில் ஆர்பிஐயில் அவங்க வந்து வைத்தல் வைக்க வேண்டும் அப்படின்னு என்று சொல்லுவாங்க, சிஆர்ஆர் என்று குறிப்பிடுவார்கள். அந்த சிஆர்ஆர் ரிக்குவயர்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ 3%. ஸோ அது கம்மி பண்ண தான் என்ன ஆகும்னா, பேங்க்குக்கு வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகும் போது, ஏன்னா இப்போ நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு வந்து டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல் நிறைய தேவைப்படும், ஏன்னா அவங்களுடைய சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அவங்களோட பர்ச்சேஸ் கம்மியாக இருக்குங்கும்போது அவங்களுடைய லாபம் அடிபட்டதுனால. பட் அட் த சேம் டைம் நான் வந்து எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுத்தானோ, ரெண்ட் லேண்ட்லார்டுக்கு பே பண்ணியானோ, இந்த சுச்சுவேஷனில் வந்து லிக்விடிட்டி தேவைப்படுது என்ற ஒரு முன்வைத்தை வைத்து அவங்க வந்து சிஆர்ஆர் ரெக்குவயர்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, சீரீஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் நிறையா நம்ம வரும்னு எதிர்பார்க்கலாம். லைக் பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ஸ்பெஷல் COVID-19 டெம்பரரி லோன் 6 மாதத்துக்கு கொடுக்கலாம். அந்த ஸ்பெஷல் பேக்கேஜை வச்சு அவங்களுடைய வெறும்னா ஜிஎஸ்டி ட்ராக் ரெக்கார்டு, பெரிய செக்யூரிட்டி இல்லாமல் அன்சிக்யூர்ட் லோனாக கொடுக்கலான்றது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு ஆல்ரெடி பேங்க்கில் இருக்கிறத வைத்து, இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி COVID-19 பேக்கேஜ் 6 மாதத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்மால் MSME கம்பெனிஸ்க்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க.
இது அனைத்தையும் மேலாக வந்து ஆர்பிஐ வந்து இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி அண்ட் லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு மூணாவது விஷயமாக இதையொட்டி லெண்டிங் ரேட்ஸ் ஓவராலாக கம்மி பண்ணியிருக்காங்க, ரெப்போ ரேட்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நார்ம்ஸையும் சில ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆர்பிஐ பெர்ஸ்பெக்டிவில் இந்த அனைத்து அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து நடுத்தர மக்களுக்கும் பிஸ்னஸ் பீப்புள் மோர் பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த கோவிட் 19 ஓட ஒரு பிக் இம்பேக்ட் சூழ்நிலையில். நன்றி.